ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போகிற பைக் பார்த்தீங்கன்னா RX 135 தான். இந்த பைக்கை பற்றி தான் இன்னைக்கு நம்ம ஃபுல் ரிவ்யூ பார்க்க போகிறோம். அண்ட் தென் ஓனர்ஷிப் ரிவ்யூவும் கேட்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு லெஜெண்டான பைக் தான். RX வந்து நமக்கு வந்து கிங் ஆஃப் த பைக் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். பார்த்தீங்கன்னா பைக்கோட பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், பவராக இருக்கட்டும், எல்லாமே சொல்ல போனால் வேறு லெவலில் தான் இருக்கும். அண்ட் தென் பார்த்தோம்னா இந்த RX 135 இருக்கட்டும், 100 இருக்கட்டும், எல்லா வண்டியுமே நம்ம ஊரில் கிட்டத்தட்ட பேன் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரீவியஸ் ஜென்ரேஷனாக இருக்கட்டும், இப்போ நம்ம கரண்ட் ஜென்ரேஷனாக இருக்கட்டும், பைக்குக்கு இருக்கிற க்ரேஸ் மட்டும் இன்னும் குறையவே இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். பிகாஸ் ஏன்னா என்னோட எங்கள் அப்பா அவங்க காலத்துலேயும் இருக்கட்டும் பார்த்தோம்னா அவரும் இந்த பைக் தான் யூஸ் பண்ணியிருப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட் ஜென்ரேஷனில் இருக்கிற நம்ம பசங்களும் இந்த பைக் தான் விரும்பி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் தென் இந்த பைக்கு எதுக்கு இந்தியாவில் பேன் பண்ணுறாங்கன்னு அந்த ரீசன் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பெட்ரோல் மட்டும்தான் இப்போ வர பைக்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். பட் இந்த RX 135 பொறுத்தளவுக்கு நம்ம பார்த்தோம்னா பெட்ரோல் பிளஸ் ஆயில் ரெண்டுமே சேர்த்து நம்ம வந்து ஃபியூல் டேங்கில் தான் ஊற்றுவோம். அப்படி நம்ம பண்ணுறப்ப என்ன ஆகும்னா நம்ம எக்ஸாஸ்ட்டில் பார்த்தோம்னாலே தெரியும், ஆயிலும் வந்து எக்ஸாஸ்ட்டில் இருக்கும் நிறையாவே, அதுதான் நம்மளுக்கு வந்து அந்த ஸ்மோக்கை வந்து ரிலீஸ் பண்ணுது. இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மோக் ரிலீஸ் ஆகிறனால நம்ம என்விரான்மெண்ட் ஏர் பொல்யூஷன்லாம் ரொம்பவே ஸ்பாயில் ஆகுது. அதனால தான் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பைக்கே பேன் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் RX ஃபேன் பேஸ் இருக்கிறனால என்ன பண்ணிட்டாங்கன்னா பைக் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி இருந்தாலும் அந்த அளவுக்கு ஸ்மோக்கிங் வந்து என்விரான்மெண்ட்டை பாதிக்கப்படாத அளவுக்கு அவங்க வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. தென் நம்ம இன்ஜின் பார்ப்போம், எத்தனை சிசி மோட்டார் நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 135 சிசி மோட்டார் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. தென் பவர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு 14 PHP ஹார்ஸ் பவர் வந்து 7500 RPM அச்சீவ் ஆயிருது. அண்ட் தென் டார்க் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து 12025 Nm ஆஃப் டார்க் வந்து பார்த்தோம்னா நமக்கு 7000 RPM அச்சீவ் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம பைக்கில் ஒரு சில மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. வாங்க என்னென்ன மாடிஃபை பண்ணியிருக்காருன்னு ஓனர்டே கேட்டு தெரிஞ்சு. இந்த செக்மெண்ட்டுக்கு நமக்கு பைக் ரிவ்யூக்கு கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு தான். இதெல்லாம் என் ஃப்ரெண்டு விஸ்வா, தேங்க்ஸ் ஃபார் கிவிங்டா. பாத்து நான் பிகினிங்லேயே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பைக்கில் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்கன்றது, என்னெல்லாம் மாடிஃபை பண்ணியிருக்காங்கன்றத என் ஃப்ரெண்ட்டை கேட்டு தெரிஞ்சுக்கோ. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த RX வந்து ஸ்டாக்கில் இருந்தீங்கன்னா ஆக்சில் இது எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான அதுதான் பேசிக்காக டிஸ்க்லாம் நம்ம வந்து மாடிஃபை பண்ணது, அது மாடிஃபை பண்ணும்போது 10K அந்த 12K அரௌண்ட் வந்துருச்சு. அப்புறம் ஆக்சில் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம், நம்மளுக்கு வந்து கொஞ்சம் லுக் கிளாசிக்காக இருக்கும் லுக்காக, அதனால் சேஞ்ச் பண்ணி ஹேண்டில் பார் வந்து கொஞ்சம் இது பண்ணியிருக்கு, ரீபெயிண்டிங் பண்ணியிருக்கோம். நீங்க பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் பாலிஷ்டா இருக்கும் போது தெரியுது. ரீபெயிண்டிங் பண்ணி இப்போ கொஞ்சம் ஆல் ஓவர் அதுவே வந்துருச்சு, 50-60 வந்துருச்சு. நெக்ஸ்ட் நீங்க எதுக்காக பைக் 60-50,000 ஸ்பெண்ட் பண்ணி இந்த பைக் வந்து ப்ரிஃபர் பண்ணீங்க ப்ரோ? நீங்க பார்த்தீங்கன்னா வந்து இப்போ யங்ஸ்டரோட ஒரு மைண்ட் செட் என்னன்னா புதுசாக ஒரு பைக் எடுக்கிறோம், ஒரு எக்ஸாஸ்ட் சேஞ்ச் பண்ணோம், ஒரு சம் ஸ்டிக்கரிங் மாடிஃபை பண்ணுவாங்க. இதுக்கு வந்து அந்த மாதிரி எதுவுமே தேவை. ஏன்னா ஸ்டாக்ல வரும்போதே பார்த்துருப்பீங்க எக்ஸாஸ்ட் சவுண்ட் வந்து, இது சவுண்டுக்குன்னே ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க இன்னமும். அதே மற்ற யங்ஸ்டர்ஸோட மைண்ட் செட் தான் என்னோடதும், நான் வரேன்னா மற்ற எல்லாத்துக்கும் தெரியணும் தனியாக. இப்போ நாலு பைக் இருக்க இடத்துல என்னோடய பைக் வந்து தனியாக தெரியறதுக்காண்டி இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் காஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு ப்ரிஃபர் பண்ணி RX-லே. இது RX வேறு என்ன உங்களுக்கு வேணும்? அதுக்கப்புறம் பைக்கில் லாங் ரைட்ஸ் ஹில் ஸ்டேஷன் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணிடுவோம் ப்ரோ. மந்த்லி ஒன்ஸ் எல்லா பேரும் சேர்ந்து போயிருவோம். லாங் ரைட்ஸ் பெங்களூர் சென்னைக்கெலாம் போயிருவோம் ப்ரோ. ரீசெண்டாக நார்மல் ரோட்ல ஓட்டுறதுக்கும் சரி ஹில் ஸ்டேஷன் ஓட்டுறதுக்கும் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? பைக்கோட சஸ்பென்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக இருக்கும். நார்மல் எல்லா பைக் நம்ம கம்பேர் பண்ணுறோம் எப்படி இருக்கும் அது? பவர் வைஸில் பார்த்தீங்கன்னா அல்டிமேட் தான், இதை வந்து வேர்ட்ஸே கிடையாது இது கம்பேர் பண்ண. ஓ அல்டிமேட்னு சொல்லியிருக்கீங்க, பட் டாப் ஸ்பீட் பற்றி கேட்டே ஆகணும். அவ்வளோ ஸ்பீடு வந்து 135 தான், பட் நான் வந்து 135 ப்ளஸ் தான் அதை அச்சீவ் பண்ணியிருக்கேன். நம்ம ரூட் சைட்லாம் சரி சிட்டி சைடும் அச்சீவ் பண்ணது 135. நல்லா பவர் ஃபுல்லிங் வந்து ஹெவியாக இருக்கும், டிராஃபிக் சிக்னல்ஸ் அதெல்லாம் எல்லா இடமும் ஒன்று தான் அதுங்களுக்கு. ஸோ தென் பைக்கோட மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்கும்?
பைக்கோட மெயின்டெனன்ஸ்னு உங்களுக்கே தெரியும், பைக் வந்து ஒரு ரேரான பைக் தான். இது வந்து நம்ம வேறு எங்கேயுமே அந்த ஷோரூம் அப்படி கொடுத்து வந்து பண்ணுறது கிடையாது. ஸோ இது வந்து ஒரு 2000 கிலோமீட்டர் 2005 கிலோமீட்டர் அந்த அரௌண்டிங் அந்த இதுக்குள்ளே வந்து நம்ம மெயின்டெனன்ஸ் வந்து சேஃபாக பார்த்துக்கணும், இல்லைனா அது போயிடும், ஸ்பேருமே வந்து நம்ம தேடி எடுக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் 2005 கிலோமீட்டர் ஃபுல்லாக நான் வந்து ஏர் ஃபில்ட்ரோ ஆயில் ஃபில்ட்ரோ எல்லாம் சேஞ்ச் பண்ணி, இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ப்ளஸ் ஆயில் வந்து நம்ம ஃபியூயல் டேங்கில் யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப இது பண்ணாமல் 2500 கிலோமீட்டர் ஃபுல்லாக வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டா நல்லது. பைக்கோட மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம், ஏன்னா இது வந்து ரொம்ப ரேராகிடுச்சு, கிடைக்காதனால ரொம்ப சேஃபாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப இதுமாரி ஆர்எக்ஸ் லவர் வந்து நிறைய பேர் இருக்காங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, ஒரு டீமாக தான் இருக்கும், அதனால் எல்லா பேருமே அப்படி தான் சேஃபாக பார்த்துக்குறோம். எங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஸ்பெசிஃபிக்காக ஒரு மெக்கானிக் இருக்காங்க, நம்ம அண்ணன் தான் அவர், அவர்கிட்டே நம்ம வந்து நம்ம பசங்க ஃபுல்லாமே பார்த்துக்குறோம். ப்ரோ என்னென்னு வீடியோ பார்த்துட்டு இந்த பைக் யாராவது நம்ம வியூவர்ஸ் வந்து வாங்கலான்னு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த பைக் செகண்ட்ஸில் கிடைக்குமா ப்ரோ? ப்ரோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்எக்ஸ் வந்து எல்லாருமே ஆர்எக்ஸ் லவர் தான் அதை வந்து ரொம்ப சேஃபாக பார்த்துருப்பாங்க. அப்படி ஒரு ஆர்எக்ஸ் லவர் வந்து தான் விருப்பப்பட்டு கொடுத்தாங்கன்னா அதை வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணி வாங்கலாம், நல்ல பைக் வந்து யூஸ் பண்ணதான் அது கிடைக்கிறது வரம் ப்ரோ, அதான் உண்மையான ஒரு ஆர்எக்ஸ் வந்து ஒரு வரம் தான். ஓகே ப்ரோ, ஒன் செகண்ட், தேங்க்யூ ஃபார் கமிங். தேங்க்யூ. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓனர்கிட்ட வந்து ஓனர்ஷிப் ரிவ்யூன்னு கேட்டிருப்போம், அவர் சொல்லியிருப்பாரு இப்போ உங்களுக்கு ஒரு RX 100 பைக் கிடைக்கிறதே ஒரு வரம் தான் சொல்லியிருப்பாரு. அதையும் மீறி உங்களுக்கு ஒரு பைக் கிடைக்குதுன்னா தாராளமாக நீங்கள் அந்த பைக்கு சூஸ் பண்ணலாம், சூஸ் பண்ணி நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிறலாம். ஓகே கைஸ், இதுவரை நீங்கள் வீடியோ பார்த்துட்டீங்கன்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க, சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு செக்மெண்ட்டில் ஒரு பைக் இன்ஃபர்மேஷன் ஆறு ரிவ்யூ வீடியோஸில் மீட் பண்ணுவோம் கைஸ். டாடா பாய்.